Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நான் என்னோட ஃபேஸ் வீடியோல காட்டுறேன். நார்மலா இப்ப பாத்தீங்கன்னா என்னோட வீடியோ ஃபுல்லா ஆரி எம்ப்ராய்டரி அப்புறம் குக்கிங் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு ஃபேஸ் காட்டணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஃபேஸ் காட்டுறது கிடையாது. இப்போ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ போடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு 18 to 19 ஸ்டிச்சஸ் நான் முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ ஒரு ஓரளவு என்னோட வீடியோ பார்க்குறவங்க பிக்னஸ்ஸு கொஞ்சம் ஓரளவு இந்த ஆரி எம்ப்ராய்டரி ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் போயிட்டு கிளாஸ் எடுக்க முடியுமா நம்மளால், எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களும் சரி, கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சரி இது யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும். ஆரி எம்ப்ராய்டரி பிக்னஸ் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லான டிப்பு. பார்த்தீங்கன்னா ஆரி எம்ப்ராய்டரி ஆல்ரெடி நீங்கள் முடிச்சிட்ருக்கீங்க, இல்லை இப்போ ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, இல்லை இப்போ கிளாஸ் போயிட்டு வந்துட்ருக்கீங்க, இல்லை ரொம்ப லாங் ஆகிடுச்சு நம்மளுக்கு டச் விட்டு போவோமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, எல்லாருக்குமே இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு. ஆரி எம்ப்ராய்டரி பிக்னஸ் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்டிச்சஸ் மட்டும் தான் போட்டுட்ருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி த்ரெட்டு ஆரியில் வாங்கணும், என்ன மாதிரி நீடில் எடுக்கணும், சில பேர் வந்து கிளாஸ்க்கு போனவங்க சில கிளாஸில் வந்து இதோட மெட்டீரியல் நேம்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க, சில கிளாஸஸ் வந்து சொல்லித்தர மாட்டாங்க. பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் மட்டும் தான், அதாவது ஸ்டிச்சஸ் மட்டும் தான் அவங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஆரி எம்ப்ராய்டரி மெட்டீரியலோட நேம்ஸ் அப்புறம் நீடில் நம்பர்ஸ் அப்புறம் த்ரெட்டு என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது, த்ரெட்டு எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற டிப்பை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ஆரி எம்ப்ராய்டரியில் பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க இல்லையா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஜரி த்ரெட்லேயே பார்த்தீங்கன்னா பிக்னஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 mm தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். 5 mm பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீடியமில் இருக்கும், அதாவது சீக்கிரம் கட் ஆகாது. அதே நேரத்தில் நீங்கள் அதாவது நீடில் இப்போ ஸ்டிச் எடுக்கிறீங்க இல்லையா, ஸ்டிச் எடுக்கும் போது டப்புன்னு அந்த நீடிலேருந்து த்ரெட்டு ரிமூவ் ஆனால் கூட டப்புன்னு கட் ஆகாது. நீங்கள் திரும்பவும் அந்த ரிங் இருக்கு பார்த்தீங்க, ஜெரி த்ரெட் அந்த செயின் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அது உள்ள நீடில் வச்சு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப தின்னாகவும் இருக்காது, திக்காகவும் இருக்காது, மீடியம் மெஷர்மெண்ட்டில் இருக்கும். பிக்னஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் 5 mm சொல்லிட்டு கேளுங்க. 5 mm வந்து உங்களுக்கான ஒரு இப்போது கற்றுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு த்ரெட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக வேணும், அதாவது ஜரி த்ரெட்லேயே பார்த்தீங்கன்னா சிங்கிளாக எடுக்கும் போது ஒரு செயின் ஒரு டிஃப்ரெண்ட் செயின் வரும், இதே டபுள் ஜரி த்ரெட் வச்சு எடுக்கும் போது திக்காக பார்க்கவே கொஞ்சம் கிராண்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி எடுக்கணும். பட் ஆனால் ரெண்டு ஜரி த்ரெட்டை வச்சு நாங்கள் ரெண்டு செயின் எடுக்க முடியல, ரெண்டு த்ரெட்டை வச்சு செயின் எடுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 mm வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7 mm வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பிரைட்டாக தெரியும். அதாவது ரெண்டு செயின் ஸ்டிச் நீங்கள் எடுத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இந்த 7 mm த்ரெட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 mm ஜரி த்ரெட்டு, நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஜரி த்ரெட்டு, கோல்டன் கலர் ஜரி த்ரெட்டு கலர்ஸ்லேயும் கிடைக்குது, ஆனால் ரொம்ப ரேர், பாரிஸில் மட்டும்தான் கிடைக்குது, மற்ற ஏரியாவில் எனக்கு சரியாக தெரியல. 3 mm வந்து ரொம்ப தின்னாக இருக்கும், ரொம்பவே மெலிசாக இருக்கும். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த 3 mm யூஸ் பண்ணுவாங்க. செயின் ஸ்டிச் நீங்கள் அதில் போட்டு பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஒரு பிரைட்டாக தெரியாது, ரொம்பவே தின்னாக இருக்கும். அது சட்டையில் நீங்கள் விட்டால் கூட கட் ஆகிடும் அந்தளவுக்கு தின்னாக இருக்கும். தின்னாக இருக்கிறது வந்து நீங்கள் லோட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, ஒரு பீகாக்கு லோட்டஸ்லாம் நீங்கள் லோட் பண்ணுவீங்களே, ஸோ அதுக்கு வந்து இந்த தின்னாக இருக்கு 3 mm வந்து ஜரி த்ரெட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். 3 points சொல்லிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீடில், பிக்னஸ்க்கு வந்து கண்டிப்பாக 5 mm நீடில் யூஸ் பண்ணுங்க, அதாவது நம்பர்ஸ் இருக்கும். ஆரி நீடில் சொல்லிட்டு 5 mm நீடில் கேட்டால 5.0 ஓகேவா. ஸோ அந்த நீடில் கேளுங்க. 4.0 வந்து ஜர்தோசி நீடில், ஜர்தோசி வந்து அதில் சீக்கிரம் எடுக்க முடியும், ஜரி த்ரெட் வந்து அதில் அந்த அளவுக்கு டப்புன்னு எடுக்க முடியாது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் 4.0
0.0 mm ல வந்து ஜரி த்ரெட் ஃபாஸ்டா வராது பட் எடுக்க முடியும் ரொம்ப ஸ்லோவா எடுக்க வரும் உங்களுக்கு 5.0 mm வந்து நார்மல் பிகினர்ஸ்க்கும் சரி நார்மலா யூஸ் பண்றவங்களுக்கும் சரி செயின் ஸ்டிச்சு நல்லாவே வரும் அப்புறம் பாத்தீங்கன்னா 4th point என்னன்னு பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து நார்மலா அந்த ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா ஆரி ஒர்க் போடுறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இரும்பு மாதிரி இருக்கும் அது அந்த நீடல் உங்களுக்கு அவங்களுக்கு நீங்க பாத்திருப்பீங்க நிறைய இடத்துல கடைகளே கிடைக்கும் ஆரி நீடல் கேட்டவுடனே பழைய நீடல் அது வந்து பழைய மாடல் நீடல் அதுதான் எடுத்து கொடுப்பாங்க அது பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணாதீங்க அது எடுத்துடுமே உங்களுக்கு செயின் ஸ்டிச் வராது அதாவது ஒரு செயின் ரெண்டு செயின் நீங்க எடுத்தீங்கன்னா தேர்ட் செயின் வந்து நீங்க அந்த நூல்ல இருந்து விட்டுருவீங்க அதாவது நீடல் இருந்து த்ரெட்டை விட்டுருவீங்க கொஞ்சம் கஷ்டம் அதனால என்ன ஆகும்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு லேசினஸ் கிடைக்கும் வரலையோ நமக்கு வராதோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால பிகினர்ஸ்க்கு வந்து அந்த இரும்பு நீடல் பழைய மாடல் நீடல் வந்து யூஸ் பண்ணாதீங்க 5.0 mm வந்து யூஸ் பண்ணுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கிளாஸ்க்கு போக முடியாதவங்களுக்கு வந்து 6th tip நான் சொல்றேன் கிளாஸ்க்கு போக முடியாதவங்க வந்து இந்த மாதிரி யூடியூப் வீடியோ எல்லாம் பார்த்து கத்துக்கிறவங்க வீட்டுல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அதாவது கிட்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் போக முடியாது இல்லையா சோ அவங்க எல்லாம் பார்த்து கத்துக்கும் போது ஸ்டிச்சஸ் ஓரளவு கத்துக்கிட்டோம் எப்படி நம்ம எந்த கார்பன் பேப்பர் வச்சு நம்ம கிளாத் லெதர் பிளவுஸ் கிளாத்ல வந்து நம்ம டிரா பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருக்கும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ப்ளூ கார்பன் வந்து பிளவுஸ்ல நீங்க டிரா பண்ணக்கூடாது வரையக்கூடாது ஒயிட் கார்பன் அப்படி இல்லைன்னா எல்லோ கார்பன் யூஸ் பண்ணுங்க எல்லோ கார்பன் வந்து கொஞ்சம் லைட்டா தெரியும் ஒயிட் கார்பன் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாவே தெரியும் ஒயிட் கார்பன் எல்லோ கார்பன் வந்து ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு ஆரிக்காக மட்டுமே விற்கப்படுது ப்ளூ கார்பன் வந்து எந்த காரணம் கூட யூஸ் பண்ணாதீங்க ஒயிட்டோ எல்லோவோ கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க ப்ளூ எடுத்துக்கலாம் அப்படின்னு கூட யோசிக்காதீங்க ஏன்னா ப்ளூ கார்பன் நீங்க கிளாத்ல போட்டு நீங்க மேல அந்த டிரா பண்ண பேப்பர் வச்சு நீங்க டிரா பண்றதுக்கு வரையறதுக்குள்ள அதுல இருக்கிற ப்ளூ எல்லாமே அந்த ப்ளூஸ்ல ஒட்டிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு நான் அது வந்து நான் கத்துக்கும் போது பிசினஸ்ல 2 times தப்பு பண்ணியிருக்கேன் ஸோ அதனால ப்ளூ கார்பன் வந்து ஆரிக்கு யூஸ் பண்ணக்கூடாது 7th tip என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜர்தோசி ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியா இருந்தாலே அதோட அமௌண்ட் வந்து பிளவுஸோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ளவுஸ்ல பாத்திருப்பீங்க ஸ்டோன் செயின் போட்டிருப்பாங்க அதாவது ஒரு லோட்டஸோ ஒரு பீகாக்கு ஒரு எலிஃபண்ட் எந்த ஒரு பிக்சர் இருந்தாலும் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செயின் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அதாவது செயின் அத செயின் ஸ்டோன் செயின் வருது இல்லையா ஸோ அது யூஸ் பண்ணியிருப்பாங்க பார்டர்லயும் நிறைய பார்த்துருப்பீங்க ஸோ அது வந்து டெய்லரிங்ல பாத்தீங்கன்னா அதோட நேம் வந்து ஸ்டோன் செயின்னு சொல்லுவாங்க ஆரியில பாத்தீங்கன்னா கட்டா ஒர்க்குன்னு சொல்லுவாங்க கட்டா செயின்னு சொல்லணும் நான் அந்த சைடு பாத்தீங்கன்னா கல்கட்டா பாம்பே சைட்லாம் பாத்தீங்கன்னா கட்டா ஒர்க்குன்னு தான் சொல்லுவாங்க கட்டா செயின்னு தான் சொல்லுவாங்க ஆரியில வந்து இதோட நேம் வந்து கட்டா செயின் கடையில போய் கட்டா செயின் கொடுனாலே உங்களோட அதுக்கு ஸ்டோன் செயின் தான் எடுத்து கொடுப்பாங்க பர்டிகுலரா இந்த ஆரி மெட்டீரியல் டெய்லரிங் மெட்டீரியல் விற்கிற ஷாப்ல போய் கட்டா செயின்னு கேட்டாலே அப்படின்னா என்னன்னு கண்டிப்பா கேட்க மாட்டாங்க ஏன்னா அதோட ஆரியோட நேம் பாத்தீங்கன்னா கட்டா செயின் அதை மறந்துடாதீங்க எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து இப்ப நீங்க கிளாஸ் எடுக்க போகும் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டோன் செயின் சொல்லிட்டு அதை சொல்லாதீங்க நிறைய பேர் வந்து டைரக்டா ஃபர்ஸ்ட் எடுத்துடுமே உங்க கிளாஸ்க்கு வருவாங்களான்றது வருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நிறைய பேர் இன்னொரு கிளாஸ்க்கு போயிட்டு அங்க சரியா சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கூட அடுத்தது உங்க கிளாஸை தேடி வருவாங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா அங்க ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்தது எல்லாமே மறந்து போச்சு நம்ம வீட்டு பக்கத்துலயே நீங்க அவங்க வீட்டு பக்கத்துலயே நீங்க கிளாஸ் எடுத்தீங்கன்னா உங்ககிட்ட வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ அங்க வந்து கட்டா ஒர்க்கு கட்டா செயின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்க வந்து ஸ்டோன் செயின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா என்ன இவங்க ஆரியோட நேம் தானே சொல்லணும் இவங்க இந்த மாதிரி சொல்றாங்களே இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆரி இல்லை இப்பதான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கம் படுவாங்க அதே பார்த்தீங்கன்னா கர்டானா ஒர்க்குன்னு ஒரு ஸ்டிச்சு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் அந்த கர்டானா பார்த்தீங்கன்னா டெய்லரிங்கில் வந்து சக்கரின்னு சொல்லுவாங்க சாரி ஜுவல்லரி மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா சக்கரின்னு சொல்லுவாங்க ஜுவல்லரி மேக்கிங்க்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் அது பார்த்தீங்க அப்படின்னா
ஆரியில பாத்தீங்கன்னா கர்தானான்னு சொல்லணும். கர்தானான்றது தான் ஆரியோட நேம், ஆரி மெட்டீரியலோட அந்த ஃப்ளவர் நேம் வந்து கர்தானா. இது ரெண்டுத்தையுமே எப்பவுமே மறந்துடாதீங்க. இது ரெண்டுமே நீங்க ஆரி கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்ல உங்களோட ஸ்டூடெண்ட் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த நேம் வச்சுதான் நீங்க மென்ஷன் பண்ணி கிளாஸ் எடுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா பிளாக் பேக் நெக்கு. பேக் நெக் வந்து 7 9 அண்ட் ஆஃப் 10 இன்ச் கூட மெஷர்மெண்ட் வருது. ஆரி பேக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ்ல தான் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ரிங்கு நான் சொல்றேன், ரிங்கு வந்து 8 இன்ச்சஸ் ரிங்கில் தான் நீங்க பேக் நெக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். 60 இன்ச்சஸ்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா என்ன தப்பாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக் லைன் மட்டும் தான் நீங்க போட முடியும். பக்கத்தில் குட்டி குட்டி புட்டாலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, திலகம் ஷேப்பில் ஸ்டோன் ஒட்டி செயின் ஸ்டிச், அப்புறம் பீட்டு அங்கங்க பீட்ஸ் ஒர்க் அதெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட முடியாது. பிகாஸ் அது ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். அந்த 60 இன்ச்சஸ்ல வந்து ஃபுல்லாக கவர் ஆகிட்டு உங்களுக்கு நடுவில் அந்த பேக் நெக் ரவுண்டாக வரைஞ்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அது மட்டும் தான் உங்களால் போட முடியும். சம்டைம்ஸ் வந்து பேக் வந்து 60 இன்ச்சஸ்ல போட்டீங்க அப்படின்னா பேக் நெக் பார்டர் லைன் மட்டும் தான் உங்களால் போட முடியும். சம்டைம்ஸ் கீழே லோட்டஸ் அதெல்லாம் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களால் போட முடியாது. அதனால அதனால 8 இன்ச்சஸ்ல தான் நீங்கள் வந்து பேக் டிசைன்ஸ் வந்து வரைஞ்சி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 60 இன்ச்சஸ் ஸ்டாண்டில் தான் நீங்கள் போடணும். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா 60 இன்ச்சஸ்க்கு ஒரு ஸ்டாண்டு, ஸ்லீவுக்கு ஒரு ஸ்டாண்டு, பேக்குக்கு ஒரு ஸ்டாண்டு வாங்கி வச்சுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி வைக்கணும், தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா 60 இன்ச்சஸில் வந்து பார்த்தீங்களா ப்ளவுஸை நீங்கள் பாதியாக மடிப்பீங்க இல்லையா, அது ஒரு நிமிஷம் இது வந்து நான் இப்போ போட்டுட்டு இருக்கேன் ப்ளவுஸு. இது பார்த்தீங்கன்னா 18 இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டுட்டு இருக்க டிசைனு இதில் இதுதான் சொன்னேன் நான் உங்களுக்கு வந்து 8 இன்ச்சஸில் வந்து நீங்கள் இதை போடணும் அப்படின்ட்டு. 8 இன்ச்சஸில் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ரிங்கில் கவர் ஆகிடும் ஓகேவா. ஸ்லீவ் வந்து ஏன் நான் 60 இன்ச்சஸில் போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்லீவ், இப்படி ரெண்டாக மடிச்சுப்பீங்க ஸ்லீவை. இதுதான் ஸ்லீவ், இந்த பக்கம் ஒரு ஸ்லீவ் வரும், இந்த பக்கம் ஒரு ஸ்லீவ் வரும். 8 இன்ச்சஸில் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 இன்ச்சஸ்னால் இந்த மடிப்பு தெரியுது பார்த்தீங்களா, இதுக்குள்ளவே வந்துடும் உங்களுக்கு 60 இன்ச்சஸ். அப்போ இங்கே ஒரு ஸ்லீவ் போட்டுக்கலாம், இது போட்டு முடிச்சோடனே இங்கே ஒரு ஸ்லீவ் போட்டுக்கலாம் ஓகேவா. 8 இன்ச்சஸில் நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் பெருசாக ஒரு ரிங்கு. அப்போது இதில் ஒன்றில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் டிசைன் பண்ணிடலாம் ஸ்லீவுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் டிசைன் பண்ணும்போது திரும்பவும் அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேருந்து இவ்வளோ பெருசாக வரும் ரிங்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் போட்ட பார்டரு ஸ்டோனு இல்லை ஜர்தோசி எது இருந்தாலும் அந்த ரிங்கில் மாட்டி அடிப்படும். ஸோ அதனால தான் ஸ்லீவ் வந்து 60 இன்ச்சஸில் போடுங்க, பேக் வந்து 8 இன்ச்சஸில் போடுங்கன்னு சொல்கிறது. அதே மாதிரி ஸ்லீவ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். அதாவது ஸ்லீவ் நீங்கள் 60 இன்ச்சஸ் ரிங்கில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா இதுதான் ஸ்லீவுன்னு சொன்னோம் இல்லையா, மடிப்பு தோருக்கு பாருங்கள் இங்கே ஒரு டிசைன் இங்கே ஒரு டிசைன். ஸோ இங்கே வந்து ஒரு ப்ளவுஸை நீங்கள் அட்டாச் பண்ணிட்டு தான் நீங்கள் ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் அடுத்த வீடியோவில் வந்து அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் எப்படி அட்டாச் பண்ணணுன்றதை நான் காட்டுறேன். இப்படி தான் நீங்கள் பண்ணணும். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். ஆரி ஒர்க்கில் ஆரியில் பார்த்தீங்கன்னா 35 டிப்ஸ் இருக்குது. இந்த 35 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக உங்களால் ஆரி கிளாஸ் வந்து எல்லாருக்கும் எடுக்க முடியும். பிகினர்ஸாக இருந்தாலும் ஆரி கிளாஸ் எடுக்கலாம். அது எப்படி எடுக்கணும், என்னென்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். Bye.